வியூவர்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு த நாலேஜ் டிகிரிப்டட் பேஜ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஐடில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஐடிலில் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு, இந்த ஐடில் ஷெல்லில் இருந்தே வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ரோக்ராம் அந்த ஐடியலில் நம்ம பார்த்தோம், ப்ரோக்ராம்லேயும் ஐடியல்லையும். ஸோ இப்போ அதே இதை தான் கொஞ்சம் நம்ம ரீடிஃபைன் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணி கொடுக்க போகிறோம், ரைட்? ஸோ அப்போ நான் ஒரு வேரியபிளுக்கு நேம் வந்து VAR அப்படின்னே வச்சிடுறேன். VAR ஈக்குவல் டு, ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் கொடுக்குறேன், ரைட்? ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வேரியபிளில் அசைன் பண்ணுவோம். உங்களுக்கு வேரியபிள் அப்படின்னா என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லேப் ப்ரோக்ராமை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் தியரி பாட்டை நான் ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, அது உங்களுடைய புக்கில் இருக்கும். ஸோ காமனாக வேரியபிள் அப்படின்றது என்னென்னா, ஒரு வேல்யூவை ஹோல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் அ சிமிலர் டு கண்டெய்னர், ரைட்டா? நான் ஒரு ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த பாத்திரம் தான் இங்கே வந்து என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, வேரியபிளை ஆக்ட் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதே ஸ்ட்ரிங் வெல்கம் டு நாலேஜ் டிகிரிப்டட் பேஜ் அப்படின்றத கொடுத்துருக்குறேன். சி, ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கறனால நான் ரெண்டு பக்கமே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த கொட்டேஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு மேண்டேட்டரியாக கம்பல்சரியாக கொட்டேஷன் கொடுக்கணும், ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த VAR அப்படின்றதுல இந்த டோட்டல் ஸ்ட்ரிங்கும் இந்த வெல்கம் டு நாலேஜ் டிகிரிப்டட் பேஜ் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் வந்து காப்பி ஆகிடும், ரைட்? கொட்டேஷன் வந்து எலிமினேட் ஆகிடும். ஏன்னா கொட்டேஷன் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான், கொட்டேஷனை தவிர இந்த வெல்கம் டு நாலேஜ் டிகிரிப்டட் பேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டு டாட் வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்து அந்த VAR அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம பிரிண்ட் VAR அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெல்கம் டு நாலேஜ் டிகிரிப்டட் பேஜ் டபுள் டாட் அப்படின்ற அவுட்புட் வந்து கிடச்சிடும், ரைட்? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த வேர் இங்கே நான் என்ன சொன்னேன்னா, ஸ்ட்ரிங் கொடுத்தாலே டபுள் கோட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் இங்கே நம்ம டபுள் கோட் கொடுக்காம கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு வேளை ஒரு டவுட் வரலாம். சி, இந்த VAR அப்படின்றது இங்கே ஸ்ட்ரிங் இல்லை, ரைட்டா? இது வந்து என்ன எதை மீன் பண்ணும் அப்படின்னா, வேரியபிளை மீன் பண்ணும். வேரியபிளுக்கு நான் டபுள் கோட் கொடுக்கணும் அப்படின்ற தேவையில்லை, ரைட்டா? இன்கேஸ் நம்ம இப்போ இதே VAR-ஐ நான் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா, இந்த சி என்ன பண்ணும், இந்த பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த VAR-ஐ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிடும். ஏன்னா டபுள் கோட்டுக்குள்ளே இருக்கிறனால இது எதா கன்சிடர் பண்ணிடும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி. இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா, நம்மளுடைய அவுட்புட் வந்து VAR-னு வரும், வருதா? ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, வேரியபிளை மட்டும் கொடுக்கும்போது நம்ம டபுள் கோட் கொடுக்காம அப்படியே கொடுப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோமோ அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு இன்டிஜர் வேல்யூவாக இருக்கலாம், ஒரு கேரக்டர் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் டேட்டா டைப்ஸ் படிச்சிருப்பீங்க, பூலியன் டைப்பு. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தாலும் அந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி காணும். இப்போ இதே இது நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னா, பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன டேட்டா டைப்பாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை கரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சோம், ரைட்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போக போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம்,
ரைட். அதுக்கு மேலே இந்த ஐடில்லையே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆட் அடிஷனாக பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட், கண்டிப்பாக பண்ண முடியும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ஒரு டெமோ காமிக்க போகிறேன். ரைட், ஆல்ரெடி ஏ ஈக்குவல் டு 5 இருக்குது. இப்போ நான் பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ சி அப்படின்றதுல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏ ப்ளஸ் பியை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி கொடுத்தாச்சு. இப்போ நான் பிரிண்ட் சி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு 15 அப்படின்ற அவுட்புட் வரும். ஏன்னா இங்கே ஏல வந்து 5 அப்படின்ற இன்டிஜரும் பியில் வந்து 10 அப்படின்ற ஒரு இன்டிஜரும் அசைன் பண்ணிருக்கிறோம். அப்படின்னும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 அப்படின்றது கிடைக்கும். ரைட், சரி, இது நம்ம இன்டிஜர் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா, டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கல. ரைட்டா, டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 5ஐயும் 10ஐயும் ஸ்ட்ரிங்காக வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிடும். அப்போ நீங்கள் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி கொடுத்தீங்க அப்படின்னா 15 வராது, 510 வரும். ரைட், அதையும் வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 5 இப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ ஏல வந்து இந்த 5ன்றது ஸ்ட்ரிங்காக மாறிடும். இது இன்டிஜர் வேல்யூவாக இருக்காது, நார்மல் டெசிமல் வேல்யூவாக இருக்காது, ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பி ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, இதால் அடிஷன் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இது என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கும் கம்பைன் ஆகும். ஸோ 5 அது பக்கத்தில் ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் வந்து ஸ்ட்ரிங்கை பொறுத்தளவில் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து சேர்க்கறது, ஜாயின் பண்ணும். ஸோ அப்போ 5ஐயும் இந்த 10ஐயும் சேர்த்து 510 அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஆயிடுச்சா? ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரிங்குக்கும் கேரக்டருக்கும் மட்டும்தான் நம்ம டபுள் கோட் இந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும் அசைன் பண்ணும்போது. ரைட்டா, மற்ற இடத்துக்கு அது இன்டிஜர் இல்லைன்னா மற்ற ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி டபுளாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டபுள் கோட் கொடுக்கக்கூடாது. ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே அடிஷனை நம்ம ப்ரோக்ராமுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ அப்போ ஃபைலில் போய் நியூ ஃபைல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இனிஷியலாக எடுத்த உடனே எப்பயுமே வந்து சேவ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சேவ். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் தான் யூஸ்வலாக சேவ் பண்ணுவேன். அடிஷன் அப்படின்றனால நான் அடிஷன் அப்படின்ற நேமே வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10, C equal to A plus B, print C கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப அகெயின் எல்லாமே முடித்த உடனே சேவ் பண்ணிக்கிடுவோம். கண்ட்ரோல் எஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் ஃபைலில் போய் இப்படி சேவ் கொடுக்கறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் எஸ், ஏன்னா அதான் நமக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்குறாங்களா. ஸோ கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரன்னுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, F5. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம சில விஷயங்களுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா குயிக்காக பண்ணலாம். ரைட், இப்போ நான் ரன் பண்ணுறேன், 15 வந்துருச்சா? ரைட், அகெயின் நான் திரும்பியும் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி டபுள் கோட்குள்ளே கொடுக்குறேன். இப்போ என்ன வரும் அப்படின்னா, ஸோ ரன் பண்ணுறேன், 510 வந்துடும். ரைட்டா? ஸோ அப்போ டபுள் கோட்குள்ளே இங்கே கொடுத்தாலும் நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். ரைட், இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்குள்ளே போய் போய் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு 15ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரோக்ராம்குள்ளே போய் பண்ணால் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் 25 கிடைக்கும். அதே மாதிரி இல்லை எனக்கு 100ஐயும் 100ஐயும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அகெயின் நான் ப்ரோக்ராம்குள்ளே தான் போய் என்ன செய்யணும் அப்படின்னா 100 100னு உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரன் மாடியூல் கொடுத்தோம்னா அப்போ தான் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது எஃபிஷியண்ட்டா அப்படின்னு கேட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நடக்கிற சில விஷயங்கள் தான், நீங்கள் மொபைலில் வந்து இப்போ யூடியூப்லேயோ கூகுள்லேயோ ஒன்று சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கூகுளில் ஓப்பன் பண்ணிடுறீங்க, இல்லைன்னா யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிடுறீங்க.
நீங்க ஆக்சுவலா சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறது பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆனா ஓப்பன் ஆனா அந்த இன்புட் ஃபீல்ட்ல நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அது உங்களுக்கு சி ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? நீங்க நினைக்கிறது பைத்தான் ப்ரோக்ராமை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எடுத்துட்டு வர்றது சி ப்ரோக்ராமை எடுத்துட்டு வருது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் தான் போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு யூடியூபோட ப்ரோக்ராம் கண்டிப்பாக தெரியாது, கூகுளோட ப்ரோக்ராம் கண்டிப்பாக தெரியாது. ஸோ அப்போ எங்கேயுமே ஒரு எஃபெக்டிவான ஒன்று இருக்கணும் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து, ரைட், யார் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து இன்புட்டை என்ன செய்யணும் அப்படின்னா வாங்கணும். ஸோ அதனால தான் கூகுளாக இருந்தாலும் சரி யூடியூபாக இருந்தாலும் சரி மேலே சர்ச்சுக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டைப் பண்ணுற மாதிரி எதுக்காக அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்றைக்குமே வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது தான் எஃபெக்டிவ் வே, ஏன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து தெரியாது. ஸோ எல்லாருக்கும் ப்ரோக்ராம் தெரியாது. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதே அடிஷன் ப்ரோக்ராமை யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி கொஞ்சம் ரீமாடல் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ அதுக்கு இங்கே என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா VAR ஒரு வேரியபிளுக்கு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணும், ரைட்டா? ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் நேம் விச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி வந்து யூடியூப்பில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து இன்புட் வந்து யூசர் கொடுத்துக்கிறலாம். அதுக்காக இந்த ரைட். பட் இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா பைத்தான் வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கில் தான் கெட் பண்ணும். நீங்கள் டபுள் கோட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அசைன் பண்ணும்போது டபுள் கோட் கொடுக்கணும். நீங்களாக வேரியபிளுக்கு அசைன் பண்ணீங்கன்னா டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும். இந்த மாதிரி இன்புட் கமாண்ட் கொடுத்து நம்ம கெட் பண்ணோம் அப்படின்னா பை டிஃபால்ட் பைத்தான் வந்து எப்படி தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன டேட்டா டைப்பில் உங்களுக்கு இன்புட் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும், ரைட்டா? ஸோ அப்போ இப்போ நம்ம அடிஷன் ப்ரோக்ராம் அப்படின்றனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம், ரைட்டா? இதை நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் நான் சொல்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏ ஈக்குவல் டு நாங்கள் அதை காமிச்ச அதே சின்டாக்ஸ் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஏக்குரிய வேல்யூவை நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கெட் பண்ணிடலாம். பட் இதில் வந்து நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராம்ப்ட் பண்ணணும் யூசரை. ப்ராம்ப்ட் அப்படின்னா ஸோ என்ன எதுக்காக வந்து கர்சர் வெயிட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் ஏ வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா யூசருக்கு தெரியும், என்ன தெரியும், இது இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும், என்டர் ஏ வேல்யூ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். அப்போ யூசருக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரைட்டு நம்மக்கிட்ட ஏ வேல்யூவை கேட்குது அப்படின்றது யூசருக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி டிக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பி ஈக்குவல் டு என்டர் பி வேல்யூ. ஸோ அப்போ என்ன இப்போ யூசருக்கு என்ன தெரியும், ஸோ அடுத்து ஏ வேல்யூவை வாங்கினதுக்கப்புறம் பி வேல்யூவையும் வாங்குறாங்க அப்படின்றது தெரியும், ரைட்டா? ஸோ இதை வச்சு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதை நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே இப்போ மாடிஃபை எந்த வேல்யூமோ எதுவுமோ கொடுக்க தேவையில்லை. நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னாலே என்டர் ஏ வேல்யூ கேட்குது, நான் 10 கொடுக்குறேன், பி வேல்யூ ஒரு 15 கொடுக்குறேன், த ஆன்சர் வில் பி 60. அகெயின் இப்போ நான் ப்ரோக்ராம்குள்ளே போய் நான் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ண தேவையில்லை, நான் ரன் பண்ணால் போதும். ரன் பண்ணிவிட்டு ஒரு 190, ஒரு 30 அப்படின்னு கொடுக்குறேன், 220 அப்படின்ற அவுட்புட் வரும், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஒரு
மேஜர் அட்வான்டேஜ், நம்ம இன்புட் கொடுக்கறதுல மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் இங்கே ப்ராம்ப்ட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கிறோம், இந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நம்ம அதையும் ட்ரையல் பண்ணி பார்த்துருவோம், ட்ரை பண்ணி ரைட்டா. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து ப்ராம்ப்ட் பண்ணலை, பட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. இப்போ சி கர்சர் வெயிட் பண்ணும், எதுக்கு வெயிட் பண்ணுதுன்னு என்ன தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம், இல்லை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகலை போல் சரியா அப்படின்னு நினைக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒன்று கூட நம்ம நினைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்காக உள்ள டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக 10, 19 கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வந்துடும், அவுட்புட் வந்துடும். ஸோ அவுட்புட்டில் எந்த பிரச்சனையுமே வராது, அவுட்புட் வந்து வந்துடும் ரைட். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறோம் ரைட். இன்னொன்று நம்ம சொன்னோம், டேட்டா டைப் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா டைப் கொடுக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாகவே அது என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம் ரைட். இப்போ நான் டேட்டா டைப் கொடுக்கல, கொடுத்துருந்த டேட்டா டைப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 15 கொடுக்குறேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம அடிஷன் படி 100 வரணும், பட் நான் அங்கே டேட்டா டைப் கொடுக்காதனால அதை ஸ்ட்ரிங்காக எடுத்துட்டு யுவர் அவுட்புட் வில் பி 50-50 ரைட்டா. ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை ப்ராப்பராக ப்ரோக்ராமுக்கு இன்புட்டாக கொடுக்கணும் ரைட்டா. ரைட், ஸோ இந்த இன்புட் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எதுக்காக டேட்டா டைப் கொடுக்குறோம், ஏன் டேட்டா டைப் கொடுக்காட்டினா என்ன ஆகும் அப்படின்றதும் ப்ராம்ப்ட் பண்ணுறதுடைய ஒரு நெசசரியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ள டாபிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ரைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.